నమస్తే <Namaste> இது வசந்த் ஹிந்தி அகாடமி இது ஒரு ஹிந்தி லேர்னிங் சேனல் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹிந்தியில் இருக்க எல்லா கான்சோனன்ஸுமே பார்க்க போகிறோங்க எல்லா லெட்டர்ஸுமே பார்க்க போகிறோம் தேர்ட்டி செவன் கான்சோனன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கான்சோனன்ஸ் ஹிந்தியில் வியஞ்சன் ஹிந்தியை பொறுத்த வரையிலும் நாலு கா ச நாலு கா நாலு சா நாலு டா நாலு தா நாலு பாருக்கு ஓகேவா இப்போ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு பத்து லெட்டர் சொல்லி கொடுத்துருப்பேன் அதை வச்சு நம்ம எப்படி பார்க்கறது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம நார்மலாக தமிழில் படிப்போம் கா க இம் இது பாருங்க இதை எப்படி ரீட் பண்ணுவோம் கா கா இம் காக்கம் தான் ரீட் பண்ணுவோம் ஆனால் நம்ம ரீட் பண்ணுறது காகம்னு ரீட் பண்ணுவோம் அது மாதிரி தான் ஹிந்தியை பொறுத்த வரையிலும் ஒவ்வொரு காக்கும் ஒவ்வொரு சவுண்டுக்கு தவுண்ட் ஆப்பில் வச்சுருக்காங்க அதுதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கா போடுறது பாருங்கள் நார்மலாக போட்டிருப்போம் இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் அடுத்து செகண்ட் கா எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் தேர்டு க சின்ன ஆர்க் மாதிரி எடுத்துட்டு ஃபோர்த்து க இந்த லெட்டரை ஞா திங்கள் அப்படி வருது இல்லை அந்த ஞா க இது ரெண்டும் ஒரு சவுண்டு மாதிரி இருக்கும் இது ரெண்டும் ஒரு சவுண்ட் மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் மாறும் ஒரு லெட்டர் க இருக்குன்ற எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல தான் ஃபார் எக்ஸாம்பிள் கியால் அப்படின்ற இடத்துல மாறும் இது கானா கா அப்படி ஆ சவுண்டு கொடுக்குற பாருங்க அந்த இடத்துல மாறும் க இது ரெண்டும் ஒரு சவுண்டு மாதிரி இருக்கும் இது ரெண்டும் ஒரு சவுண்டு சின்ன சின்ன டிஃப்ரென்சேஷன் தான் நம்ம இதை உச்சரித்து உச்சரித்து பழகினா வந்துடும் இது கா வரிசை ஃபஸ்ட்டு கா க க நெக்ஸ்ட் பாருங்க சா வரிசை ஃபஸ்ட்டு சா எப்படி போடுறது ஒன்றும் இல்லைங்க இப்படி போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி லைட்டாக போட்டுக்கோங்க மாதிரி எடுத்துகிட்டு இப்படி எடுங்க இது ஃபஸ்ட்டு சா செகண்ட் சா ஓகேவா இந்த லூப் வந்து இந்த இடத்துல வரணும் செகண்ட் ஷாவில் தேர்டு ஜன்னல் அந்த மாதிரி இப்படி எடுத்து இப்படி எடுத்துட்டு ஸ்லீப்பிங்க இது ஒரு அடுத்தது ஞானம் கருத்து இல்லை அந்த லெட்டர் தான் இது ஷா ச ஜ ஞானம் இந்த ச இப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள் தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இதில் ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணோன்னா சா ஜலைட்டாக அழுத்துகிற இடத்துல தான் இது வரும் நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்கள் டா வரிசை ஃபஸ்ட்டு டா ஒன்று இல்லை சி மாதிரி போட்டுக்கோங்க செகண்ட் ட ட இ ட மூணு சுலினா மூணு சுலினாக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு சுலினா தான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ட இ ட ட இ மூணு சொல்லினா ஓகேவா இன்னொரு தடவை ரீட் பண்ணி பார்க்கலாம் க க, 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 ட, ட, இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஆன லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த கா இந்த லெட்டர் ரெண்டு பாருங்கள் இது எந்த லூப்புமே இல்லை அப்படியே ஜாயின் பண்ணி இது பண்ணுறோம் இந்த இடத்துல லைட்டாக லூப் வந்திருக்கு இது ரெண்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேவா இந்த ஞாக்கும் டாக்கும் சைடில் புள்ளி வச்சிருக்கணும் இது புள்ளி வச்சிருக்கார் இவ்வளோ தான் இந்த லெட்டர்ஸில் இப்போ அடுத்த வருஷம் நம்ம பார்க்குறோம் தா வருஷம் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தாவரிசை ஃபஸ்ட்டு தா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் ஹாஃப்லேருந்து எடுக்கிறோம் செகண்ட் தா பாருங்க லைட்டாக லூப் மாதிரி தாங்க யாக்கும் தாக்கும் சின்ன டிஃப்ரெண்ட் தான் இது செகண்ட் தா அடுத்த தேர்டு தா இந்த இடத்துல லூப் வரணும் லைனிங் என்ன ஸ்லீப்பிங் லைன் அப்படிங்கு வரணும் ரெண்டு சொல்லி நாவும் நாற்காலிக்கு வரணாவும் த த த த த த ந அடுத்த த ந அடுத்து வரிசை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பா ஆல்ரெடி படிச்சுட்டோம் செகண்ட் ஃப அதே மாதிரி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் ஈஸியாகவும் போடலாம் நான் எப்படி போடுவேன்னா சின்ன பசங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக இப்படி போட்டுட்டு இப்படி ஜாயின் பண்ணி இப்படி போட்டுருங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா இந்த பா போட்டுட்டு இதோடு ஜாயின் பண்ணி எடுத்து விடணும் இப்படி போட்டுருங்க எப்படி போட்டிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க அப்புறம் ஸ்ட்ரைட் லைன் போட்டு ஸ்லீப்பிங் லைன் போடுங்க பஃபை இது ஃபூல் ஃப்ரூட் அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு ஃபூல் ஃப்ரூட் ஃபல் அப்படி லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லெட்ரு பா ஆல்ரெடி வா மாதிரியே தான் உள்ள ஸ்லாண்டிங் லைன் போடணும் ஃபோர்த்து ப இந்த இடத்துல லைட்டாக லூப் வரும் தமிழை பொறுத்தவரையில் வா போடுவோம் இல்லையா அது மாதிரி இந்த லெட்ரு கொஞ்சம் இதாக வரும் மா இதில் பாருங்கள் த த த த ந ப ஃப பிஹெச் இல்லை இந்த இடத்துல பிஹெச்ஏ போட்டு கொஞ்சம் லைட்டாக அழுத்த தானே போகிறோம் அதனால் ப அந்த இடத்துக்கிட்ட ம ப ஃப ப ப ப, 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 ம, ஃப நெக்ஸ்ட் லெட்டரெலாம் ஓரளவு படிச்சிருக்கோம் யா, ரா இது மூணு லாவும் இதுதான் அடுத்தது ஹா நெக்ஸ்ட் லெட்டர் பாருங்கள் ஷா இது வடமொழி ஷா சொல்லுவோம்ல ஷங்கர் அந்த மாதிரி லெட்டர் இருக்குது இந்த லெட்டர் தான் ஷா சரஸ்வதி அப்படின்ற ஒரு லெட்டர் எடுப்போம் இல்லையா ஆறு மாதிரியே போட்டுக்கோங்க மாதிரியே போட்டுக்கோங்க ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க அடுத்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க ஸ்லீப்பிங் லைன் போட்டுக்கோங்க இது வந்து சா வடமொழி சா சரி வடமொழிங்க சாரி சரஸ்வதிக்கு வர்றது இது வடமொழி ஷா ஷங்கருக்கு வர்றது இதே மாதிரி இன்னொரு லெட்டரு கட்டிங் லெட்டரை யூஸ் பண்ணுவோம் ஒன்றும் இல்லை கஷ்ட நடுவில் சென்டரில் எதாவது ஒரு லெட்ரு இஷ்னு முடிகிற லெட்ரு வருதுன்னா அந்த இடத்துல இந்த ஷா யூஸ் பண்ணுவாங்க பாக்குள்ள ஸ்லாண்டிங் லைன் போடுறது இதுவும் ஷா மீனிங் தான் வரும் இங்கிலீஷில் எஸ்ஹெச்ஏ போடுறோம்ல அந்த ஷா 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 இந்த இத்ர சித்ரா அப்படின்ற நேம்கெலாம் யூஸ் பண்ணோன்னா இந்த இத்ர தான் யூஸ் பண்ணுவாங்க அடுத்த லெட்டர் நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் லெட்டர்ஸுங்க இது எல்லாமே இக்ஷ இது எப்படி போடுறது பாருங்க ட்ரை பண்ணுங்க அடுத்தது இது எல்லாமே ஸ்பெஷல் லெட்டர்ஸை தான் யூஸ் பண்ணுறது அடுத்தது ஞான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி லெட்டரை ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லா லெட்டர்ஸுமே ரீட் பண்ணி காமிக்க போகிறேன் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் மொத்தமாக தேர்ட்டி செவன் கான்சன்வென்ட்ஸ் இருக்குது மொத்தம் எல்லா லெட்டர்ஸுமே இதில் எழுதியிருக்கேன் இப்போ நான் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கா

ச இங்ர ஒன்று இப்போ லெட்டர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி பார்த்தோம் லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இங்கிலீஷில் டாப்பில் எழுதியிருக்கேன் உங்களுக்கு இன்னொரு தடவை அப்படியே ரீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் க க ச ஜ ஜ

இஷ்ர இங்க இத்ர இந்த கன்ஃபியூஸ் லெட்டர்னு ஒரு மூணு லெட்டர்ஸ் இருக்குங்க ஃபோர்த்து க செகண்ட் தாவர் தாவரிசையில் ஃபோர்த்து த ஒன்றும் இல்லை இது நார்மலாக எடுக்கணும் கீழே லூப் எடுக்கணும் இது ஃப்ரண்ட்டில் லூப் எடுக்கணும் எந்த இடத்துல லைன் போகணும் இது மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் அதனால உங்களுக்கு புரியறதுக்காக இது வச்சிருக்கேன் இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஹிந்தியில் இவ்வளோதாங்க லெட்டர்ஸே இந்த வீடியோவில் நடத்தின எல்லா கான்சன்வன்ஸுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இவ்வளோ தாங்க லெட்டர்ஸ் ஹிந்தியில் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸிங்க ஹிந்தி பேசுறதும் சரி எழுதுறதும் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தன்யவாத்